Halo, Valentina. Ende, 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 ende. Ini bongkok mana ini lagi dia? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கும்னு சொல்லி ஆடவனை வழிபடுறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அண்டையான் ராசவலி கிழங்குல மிச்சம் இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு பணியாரம் வந்து செய்து பார்க்க போகிறோம். இப்படி இருக்குன்னு சொல்லி ராசவலி கிழங்குல வந்து களியை நாங்களும் செய்து சாப்பிடலாம். களி மட்டும்தான் செய்து உலராலையும் சாப்பிட்ருப்போம். ஆனால் நாங்களாம் இதில் வித்தியாசம் வித்தியாசமான ஒரு உணவுகளை வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு வந்து முதல் புட்டை வச்ச நாங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெலி செய்த நாங்கள் நல்லா வந்தது. என்ன இப்போ களி கிண்டினா உடனே சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஆனால் ஜெலின்னு சொன்னால் நாங்கள் குளிச்சாதனை பண்ணிட்டு வச்சுட்டு எப்போ விருப்பமோ அப்போ சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தேன். நாங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சு பார்த்தனாங்க நல்லா இருந்தது. அர்சாத் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் வந்து கொண்டு போனவர் அந்த ராசவலிகள் அந்த ஜெலியை, அது அந்த முயற்சி வந்து வெற்றி அளிச்சது. இன்றைக்கு வந்து நான் வந்து பெனங்காய் பணியாரம் மாதிரி வந்து செய்து பார்க்க போகிறேன். எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். அர்சாத் ஒரு கிண்ணி ஒன்று எடுத்துக்கொண்டு வாழ்ந்தாங்க, கிண்ணி ஒன்று. கழுவி கொண்டு வாருங்க, கழுவி அந்த தான் இதுலேயும் கர்ணக்கிழங்கு ஒரு பிரச்சனை என்ன சொன்னால் கட்டிக்குங்கலாம், அதான் பிரச்சனை. களியை கிண்டினா வந்து நாங்கள் உடனே சாப்பிட்டு முடிக்குவோம். இப்போ தேத்தனியில் குடிக்கும் போது வந்துட்டு அதை சாப்பிடுறா. இப்போ இப்படி ஒரு பணியாரத்தை செய்து நாங்கள் டீ குடிக்கையோ இல்லாட்டி பிளேன் குடிக்கையோ வந்துட்டு சாப்பிடலாம். அதேபோல் வச்சும் சாப்பிடலாம். ரெண்டே செய்த முடிஞ்சாலும் நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். பணியாரம் சொன்னால் ரெண்டையில் பொறிக்கிறது பழுதாக போவாது. அந்த ஒரு முயற்சியாக அண்டை பார்ப்போம், வெற்றி அளிக்குதான்ட்டு. அவியை வச்சுட்டு அரைக்கிறேன் வழியாக நான் கொஞ்சம் பெருசு பெருசாக ஓட்டுறேன். இதை வந்துட்டு நான் இப்போ அவிய வைக்க போகிறேன். இது அரைச்சாச்சு, அவிச்சு அரைச்சி வச்சுக்கிறேன். இதுக்களை விடுவோம். சீனி துளுப்பு போட்டால்தான் இனிப்பு நல்லா இருக்கு. தண்ணி விடணும் போல அங்க பார்ப்போம். இனிப்பு காணாடி பார்த்து போடுவோம். இஞ்சி கொஞ்சம் தான் போடலாம். தண்ணி கொஞ்சம் அந்த மிக்சி கப்பையே கழுவி விட்டுக்கிறாங்க. எனக்கு இனிப்பு ஓகே இருக்குது. எண்ணெயை கொதி கொதிக்க வச்சுட்டு பலகாரத்தை விட்டால் சரி ரசவள்ளி பணியாயிரம்.
உப்படி போங்குதோ பாருங்க வித்தியாசமா போங்குது. இப்படி போங்கு பண்ணலாம் எதிர்பார்க்க முடியும். என்ன போடுவோம் போடுறது ஏன் பெருசா போடுது தொட்டு தான் விட்டு அது இப்படி பெருத்து போயிருக்கு. இங்க பிசுக்கு பிசுக்கிற வந்துரு கிழங்கு தானே கிழங்குல என்னென்ன இது இருக்குது. இப்படித்தான் நாவக்கடலை இருந்தாலும் பொறிக்க போறாரு. அப்பச்சோடா கொஞ்சம் போட்டு நாங்கள் என்ன பேக்கிங் சோடா சொல்றது சொல்ல மறந்து போனேன். அப்பச்சோடா அந்த அப்பங்களை போடுற அந்த உள்ள பவுடர் அப்பச்சோடா தானே அப்பச்சோடா கொஞ்சம் சேர்த்தேன். இது என்ன நாமக்கல்ல இருந்தாலும் ராசவல்லி கிழங்கு கிட்ட அப்புறம் இந்த கலர் எல்லாம் வந்தது இந்தாங்கோ கட்டி சாப்பிடுங்கோ. ஓகே வெளியில நல்லா மொறு மொறன்னு வந்துருக்கு உள்ளுக்கு பாருங்க. நான் செய்யவே கல்யாணம் படுத்து எடுத்து எடுத்து சாப்பிடுக்கணும் அப்படி இருந்தேன். நிர்வாகம் நல்லா பிடிச்சிருக்கு. காசோலி கழிவு வந்துட்டு விரும்பி கணக்க சாப்பிட மாட்டோம் கொஞ்சம் சாப்பிட உடனே நீ பாட்டி போடுவேன். உள்ளுக்கு எப்படி அவங்கிருது வெளியில முறுக்க முறட்டு வந்துருக்கு இப்படி பொங்கு பண்ண எதிர்பார்க்கல. ஒரே ஒரு ஃபுளவுட்டிங்க அப்பச்சூடா நான் போட்டு விட்டேன். நீங்களும் செய்யணுங்கன்னா அப்பச்சூடா போடாமல் இருக்கா செய்து பாருங்கோ. அப்பச்சூடா போட்டு தான் அப்படி பொங்குதோ அதுவும் எனக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு அப்பச்சூடா போடாமல் இருக்கா நாங்கள் செய்து பார்க்கணும். அப்போ தான் இப்படி இருக்கலே அப்படி பொங்கினால் ஓகே. எனக்குன்னா அப்பச்சூடா போட்டு உடனே தான் செய்யறாங்க. அப்பச்சூடா அவ்வளோத்துக்கு பொங்க வைக்க முடியல இல்லை முடிச்சு கொள்றோம். இனிமேல் நல்ல நாள் சந்திக்கிறோம்.